வணக்கம் நண்பா என் நண்பி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நந்தகுமார் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் ஒரு டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இவர்கிட்ட கேட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், காமனான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இது வீடியோ பார்ட் வந்தால் இந்த மாதிரி மூணு பார்ட் வருது. வீடியோ பெருசேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுறாதீங்க. டைம் ஸ்டாம்ப் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டின் இதுதான், எனக்கு வேணுங்கிற கொஸ்டினா அங்கே போய் ஸ்கிப் பண்ணி அழகாக போய் பார்த்துக்கோங்க. டைம் டைன்லேருந்து செக்ஷன்ஸ் இருக்கும், தயவுசெஞ்சு போய் பார்த்துக்கோங்க. இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், ஒன்று ஒன்றுத்துக்கும் டீட்டெயில்டாக உங்களுக்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரியாத மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது தானே அந்த கொஸ்டின் அப்படின்னு தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, உள்ளே போய் பாருங்கள். நிறைய தெரியாத விஷயம் இருக்கும், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. ஒரு ஒரு வாரமும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை கூப்பிட்டு வந்து பேச வச்சு உங்களுக்கு வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களை மறக்காம வந்து சேரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புதுசா ஒருத்தரை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், நந்தகுமார் இவர் பேரு. சோ ப்ரோ, நீங்களே வந்து உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. சோ நான் வந்து சொன்னா உங்களுக்கு நான் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவேன், நீங்களே சொல்லிடுங்க. என் பேர் நந்தகுமார், நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். நான் இங்க டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட், அஃப்காட், சிடிஎஸ், ஐஎன்இடி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கிளியரும் பண்ணிருக்கேன், அஃப்காட் 3 times கிளியர் பண்ணிருக்கேன், INET twice clear பண்ணியிருக்கேன். எய்ம் டு வாண்ட் டு ஃப்ளை, அதுதான் என்னோட எய்ம். இப்போ எக்ஸாக்டாக குவெஸ்ட் குளோபல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், டெசிக்னேஷன் டிசைன் இன்ஜினியர். ஓகே ப்ரோ, இப்போ வந்து உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட், அது வந்து சின்ன வயசுலேருந்தேவா இல்லை இப்போ? சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இன்சைட். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் வந்தப்போ நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சூலூர் போயிருந்தேன் ஒரு விசிட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அவங்க இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பிஃபோர் ஏர்ஃபோர்ஸ் டே. அக்டோபர் 8 வந்து ஏர்ஃபோர்ஸ் டே நடக்கும், அந்த ஏர்ஃபோர்ஸ் டேக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிஹர்சல் பப்ளிக் எப்போவுமே ஓப்பன். அங்கே போனப்போ கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன், ஒய் நாட், இதையே நம்ம கேரியர் எடுத்துக்கலாமே. அது வரைக்கும் கேரியர் ஆப்ஷன்ஸ் இல்லை, பிளாங்காக தான் இருந்துச்சு. மெக்கானிக்கில் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் ஆனால் ஃபியூச்சர் பிளாங்கில் தான் வச்சுருந்தேன். அந்த பிளாங்க் சைடில் ஏர்ஃபோர்ஸை ஃபில் பண்ணிட்டேன், அப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல அந்த என்சிசி அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீங்க வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ வந்து டிஃபென்ஸ் அதில் வந்து எழுதவே போறீங்க, கரெக்டா? ஆமாம், நான் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்சிசி இல்லை, என்எஸ்எஸ் இருந்துச்சு. என்எஸ்எஸ் லீடர் 12th வரைக்கும் நான் என்எஸ்எஸ் லீடராக இருந்தேன். நெக்ஸ்ட் காலேஜ் இருந்தாலும் காலேஜ்லேயும் என்சிசி இல்லை. நான் இங்கே அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு காலேஜில் படித்தேன், கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவு, அங்கேயும் என்சிசி இல்லை. இப்போ நீங்கள் வந்து எந்த என்சிஎல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் வந்து எல்லா SSC-Tech-க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். டியூ டு மை கட் ஆஃப் எனக்கு வந்து 69% இருக்கு அப் டு 6th semester. அதனால மோஸ்ட்லி SSC-Tech ஆர்மி கால் லெட்டர் வராது. அஃப்கட் 5 தடவை எழுதியிருக்கேன், 3 தடவை கிளியர்டு. அந்த 5 தடவை எழுதி ஃபெயில் ஆன டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் விட ஒரு 1 or 2 marks லோடு தான் ஃபெயில் ஆயிருப்பேன். பாஸ் ஆனது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 140, நான் வந்து 166 எடுத்திருக்கேன். இகேடி கட் ஆஃப் 40, என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 75. நெக்ஸ்ட் சிடிஎஸ் எழுதியிருக்கேன், பட் ஆனால் சிடிஎஸ் டியூ டு சம் கட் ஆஃப் ரீசன்ஸ்னால நல்லா கிளியர் பண்ண முடியல. INET 2 தடவை எழுதியிருக்கேன், 2 தடவையுமே கிளியர்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பைலட்டுக்கு கிளியர் பண்ணேன், செகண்ட் டைம் அப்சர்வர் கிளியர் பண்ணேன். அத்த தடவை நான் SSB போயிருக்கேன், லாஸ்ட் SSB மட்டும் மொத்தமாக 6 SSBs போயிருக்கேன். 5 times ஸ்க்ரீன் அவுட், 6th time கான்ஃபரன்ஸ் அவுட். நெக்ஸ்ட் SSB வந்து 21st January மைசூர் போகிறேன் ஃபார் ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஒவ்வொன்று வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்மிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கரெக்ட் தானே? ஸோ அதனால வந்து மெக்கானிக்கல் மட்டும் எப்பவுமே கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? சொல்லணும்னா வேகன்சிஸ் தான் கொஞ்சம் இஷ்யூ. மெக்கானிக்கல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பர்சியூங்களே மெக்கானிக்கல் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகம், பட் ஆனால் ஆக்சுவல் ரெக்யூட்மெண்ட்ஸ் கம்மி. அந்த ஒரு ரீசன்னாலேயே மோஸ்ட்லி ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் அவங்களோட வேகன்சி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 3 or 4 வேகன்சிஸ் தான் இருக்கும். இப்போ சிவிலில் ஒரு 10 இருக்குன்னா மெக்கானிக்கல் 3 தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வேகன்சிஸ் கம்மி, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகம். அந்த ஒரு ரீசனாலே கட் ஆஃப் அதிகமாகும். நீங்கள் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் 50 தான். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும், பாஸ் ஆகிருக்கணும், அப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான் ரெக்யூர்மெண்ட். பட் ஆனால் மெக்கானிக்கலுக்கு அவங்க மோஸ்ட்லி 60-65% வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓ, SSC-Tech எல்லாம் அப்ளை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆகி போகிறாங்கல்ல, அப்படி போனால் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து உண்மையா?
எக்ஸாக்டாக சொல்லணும்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கு எஸ்எஸ்பி போனதில்லை, பட் நான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஃப்எஸ்பி போகிறீங்க இல்லை என்எஸ்பி போகிறீங்கன்னா ரிப்போர்ட்டிங் மோர் தேன் 300 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. பட் நான் ஆர்மி எஸ்எஸ்சி டெக் எப்போவுமே 600 வரைக்கும் போகும், அதுக்கு மேலேயும் போய் நான் பேச்சஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்க்ரீனிங் அதே டைமில் 20-30 தான் நடக்கும் அவுட் ஆஃப் 600. பட் ஆனால் இதுவே ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 70 வரைக்கும் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதிகபட்சமாக. அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் மாறும். சோ அப்ப வந்து ஸ்கிரீனிங் வந்து எப்படி பார்த்தாலும் 30 தான் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க கரெக்ட்டா? இல்ல அது வந்து போர்டோட வேகன்சியை பொறுத்து, ஸ்கிரீனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்பியில் போர்டை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் என்எஸ்பி கோயம்புத்தூர் முதல்ல ஒரு போர்டு இருந்துச்சு, இப்போ நாட் ஆப்ரேட்டிங். அந்த போர்டில் யூஸ்வலாக எவ்வளோ ஸ்கிரீனிங் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ ரிப்போர்ட்டிங் தான் சரி அபவுட் 30, மேக்ஸிமம் 30 மேலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே அகாடமிக்கு அவ்வளோ தான் பண்ண முடியும். இதுவே ஏஎஃப்எஸ்பிஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஆவரேஜாகவே 70 பண்ணுவாங்க ஸ்கிரீனிங். நீங்கள் ரிப்போர்ட்டிங் 100 இருந்தால் கூட அவங்க 70 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அட் தி சேம் டைம் பெங்களூர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான அக்காமடேஷனும் அதிகம். சம்டைம்ஸ் கேண்டிடேட்ஸை மோஸ்ட் ஆஃப் தி டைம் முன்னத்த நாளே கால் பண்ணி ஒன் டே அங்கே தங்க வைப்பாங்க. ஆஃப்டர்நூன் கால் பண்ணுவாங்க 2:00 ரிப்போர்ட்டிங், 2:00 ரிப்போர்ட் பண்ணி அடுத்த நாள் மார்னிங்கில் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அந்தளவுக்கு அக்காமடேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் அவங்க வந்து தகுதியுள்ள கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீனிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் இல்லை இல்லையா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்தும் மாறும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டேலண்ட்னாலேயே உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எக்ஸாக்டாக சொல்ல அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 ரேஷியோ தான் இருக்கு. இப்போ 100 பேர் இருந்தால் குறைஞ்சபட்சம் 10 பேர் பண்ணிடுவாங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆவரேஜாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கில் நீங்கள் காட்டி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணலாம், அதுக்கு மேலே அது உங்கள் கையில் இல்லை. காஷ்மி நான் ஒரு 5 தடவை ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கேன். 5 தடவை ஒரு 4 தடவை காரணம் நான் தான், வேற யாரும் இல்லை. நான் யாரு மேலேயும் பழி போட முடியாது. 4 தடவை ஸ்க்ரீன் அவுட் ஆனதுக்கு காரணம் நான் தான். 6வது ஸ்க்ரீனிங் ஆனதுக்கு காரணம் நான் தான், ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல. பட் ஆனால் அந்த இடத்துல நான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் ஃபார்ச்சுனேட்லி உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்போ ஆர்மி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சி டெக்கில் தான் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து ஜாஸ்தி. பட் வந்து இப்போ சிடிஎஸ்ஸு அது மாதிரி போயிட்டோம்னா ரிப்போர்ட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஆமாம், லாஸ்ட் டைம் நான் போயிருந்த பேட்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் பேட்ச் வந்துருந்தாங்க சேம் 12 SSBக்கு, நாட் 12 SSB, ஐ திங்க் 14 SSB. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 37 பேர் ரிப்போர்ட்டட், ஸ்க்ரீனில் 18 பேர் பண்ணியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 50%. பட் நான் ரெக்கமெண்டேஷன் போகிறப்போ அது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கையில் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்கு. ரொம்ப இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம குவாலிட்டி வந்து காட்டினா தான் இல்லையா? அதே தான். இப்போ என்எஸ்பி எல்லாம் போயிட்டோம்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? என்எஸ்பிக்கு எஸ்எஸ்பிக்கு பயிற்சி அவசியம் இல்லை. என்எஸ்பிங்கிறது நேவிக்கான எஸ்எஸ்பி அவ்வளோதான், ஏர்ஃபோர்ஸ்க்கான எஸ்எஸ்பி ஏஎஃப்எஸ்பி இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். மோஸ்ட்லி என்ன சேஞ்ச் இருக்குன்னா ஏஎஃப்எஸ்பி மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் இந்த ப்ராசஸ்லேயே. என்ன இண்டிவிஜுவல் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், சைக்காலஜி டெஸ்டிங்கை ஃபஸ்ட் டேவே நடத்துவாங்க ஏஎஃப்எஸ்பியில், அது ஒன்று தான் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஏஎஃப்எஸ்பிக்கும் இது என்எஸ்பிக்கும் எஸ்எஸ்பிக்கும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்பி எஸ்எஸ்பி இதுக்கு வந்து டஃப் லெவல் எப்படி இருக்கும்? இதுதான் டஃப், இதுதான் டஃப்னால சொல்ல முடியாதா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஒன்றுதான். ஐநெட்டு நேவிக்கு பொறுத்த வரைக்கும் ஐநெட் இருக்கு சரிங்களா, ஐநெட் இருக்கு, அப்புறம் யூஇஎஸ்னு ஒன்று இருக்கு, யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. இதுல வந்து ரெண்டுல வந்து எது வந்து டஃப்னு நினைக்கும்? உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க போகலாம், யூஎஸ் ஒன்லி ஃபார் ஃபைனல் இயர்ஸ். நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்போ ஒரே ஒரு அட்டம் தான் உங்க லைஃப்ல. பட் அது ஐநெட் இது வரைக்கும் ரெண்டு தடவை தான் நடந்திருக்கு, 3வது நோட்டிபிகேஷனுக்கு எல்லாருமே வெயிட்டிங் தான். யூஎஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும், ஃபிலிம்ஸில் உங்களுக்கு ஒரு ஜிடி இருக்கும், அதிகபட்சமாக ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வியூ இருக்கும், அந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதை கிளியர் பண்ண உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பட் நான் உங்களால் ரிட்டர்ன் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை தான் ரிட்டர்ன் கிளியர் பண்ணலாம். ரிட்டர்ன் அஃப்காட் சிடிஎஸ் கூட கம்பேரிட்டிவ் அளவுக்கு இருக்காது, ஐநெட் ஈஸி தான். இப்போ ஐநெட்டு ஆஃப்காட் பொறுத்த வரைக்கும் டஃப் லெவல் வந்து எப்படி சொல்கிறீங்க? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர். டஃப்னெட் டஃப்னஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐநெட் ஈஸி, நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ 1/4 தான், அஃப்காட் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்கிங். கட் ஆஃப் கிட்டத்தட்ட சிமிலர், ஐநெட்டில் அதிகபட்சமாக 220 வரைக்கும் வருது. பட் ஆனால் அஃப்காட்டில் ஃபிக்ஸ்டு கட் ஆஃப், ஐநெட்டில் வேரியபிள் கட் ஆஃப். அந்த வேரியபிள் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும் ஐநெட்டில். இப்போ சிடிஎஸ்க்கு எப்படி வச்சுருக்காங்க, ஆர்மினா எவ்வளோ, நேவினா எவ்வளோ, அந்த மாதிரி ஐநெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்க்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஜென்ரல் டியூட்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், அப்சர்வருக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சிங் அவங்க கையில் இருக்குது. சோ அந்த ஒரு ரீசன்காக ஐநெட் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வெச்சுக்கலாம். அப்ப வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, அத நீங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். இப்ப அஃப்காட்ல உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே தெரியலனா கூட நீங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பட் ஆனால் ஐநெட்ல அப்படி பாஸ் ஆக முடியாது. செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் அந்த மார்க்கே வந்து வாங்கியிருக்கணும் இல்லை? அதே தான், அந்த ஒரு ரீசன்னாலே அது டஃப்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10-14 நேவியில் சொல்கிறேன், ஐநெட்டில் சொல்கிறேன், ஒரு 10-14 வேகன்சி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ். ஓகேவா, இப்போ வந்து இந்த போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம், இந்த எஸ்எஸ்பி முடிச்சுட்டு பண்ண முடியாது இல்லையா, ரிட்டன்லேயே வந்து நம்ம இதுக்கு தான் வந்து போக முடியும் அப்படின்னு வந்து மார்க்லேயே ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ரிட்டன் மார்க்லேயே ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்தந்த கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், கிட்டத்தட்ட நேவியில் அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பிரான்ச்சுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பிரான்ச் உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி கம்பேரிங் டு ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் ஃப்ளையிங் கிளியர் பண்ணியிருக்கீங்க, இகேடி பாஸ் ஆகிருக்கீங்க, ஃப்ளையிங்கில் ஒருவேளை மெடிக்கல் அவுட்னா உங்களை நெக்ஸ்ட் பொசிஷன் டெக்னிக்கலுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா 1-7 தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ரீசன் இருக்கு. இப்போ வந்து வேகன்சி பொறுத்தவரை எப்படி டஃப்னஸ் இப்போ இதில் வேகன்சிஸ் வேகன்சிஸ் கரெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கண்டிஷன் சப்ளை. வேகன்சிஸ் குறையலாம் அதிகமும் வாங்கலாம், அது அவங்க கையில் தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அஃப்கேட் அதிகமா இருக்கும், ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 55 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ இருக்கலே ஹையஸ்ட், அதுதான் அது சொல்ல மாட்டேன், என்டிஏ தான் ஹையஸ்ட். செகண்ட் ஓடிஏ எடுத்துக்கலாம் நீங்க, தேர்ட் ஏஎஃப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் சாலரி பத்தி எல்லாம் கேக்குறாங்க சரிங்களா, சாலரி வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் இருக்கும்? சாலரி பாத்தீங்கன்னா 10th பே கமிஷன், மோஸ்ட்லி சாலரி பத்தி நீங்க கவலைப்படுற அளவுக்கு இருக்காது. 10th பே கமிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசிக் சாலரி 56,100 ருபீஸ் ஃபார் அ கிளாஸ் 10 ஆபீசர் பிளஸ் மிலிட்டரி சர்வீஸ் பே 15,500 ருபீஸ் இது சேர்ந்து வரும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா மினிமம் சாலரி உங்களுக்கு 70K வரும், நீங்க கவலைப்படுற அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் சேலரி கை மெயின் ப்ரியாரிட்டியா இல்லாதவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க, சேலரி மெயின் மோட்டிவா இருக்கக்கூடாது. இப்போ ஏன்னா அது மணி ஏர்ன் பண்றதுக்கான ஜாப் இல்லை. நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா இப்போ ட்ரைனிங் வந்து ஒரு 1 இயர் நடக்குமா, அந்த அகாடமியில் இருக்கும்ல, அந்த அகாடமியில் இருக்கும் போதே நம்மளுக்கு சேலரி வருமா? கண்டிப்பா வரும், நீங்க நோட்டிபிகேஷனை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க ட்ரைனிங் அப்பவும் உங்களுக்கு 56,100 ருபீஸ் சேலரி வரும். அதே சேலரி இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ சேலரி வந்து நம்ம அந்த ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நம்ம 1 இயர் வந்து இருக்கும் அகாடமியில், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம்னா அது ஏதாவது பாண்டு மாதிரி ஏதாவது இருக்கா? பாண்டு மாதிரி எதுவும் இல்லை, பட் ஆனால் யுவர் லயபிலிட்டி உங்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் யூ ஹவ் டு ஃபேஸ்.